ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிசி. இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ப்ரோட சாய்ஸ் ஸ்டிக்கு இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாய்ஸ் ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600. இந்த சாய்ஸ் ஸ்டிக் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் சாய்ஸ் ஸ்டிக் இல்லை. ஒரிஜினல் சாய்ஸ் ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 2500-3000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த ஒரிஜினல் சாய்ஸ் ஸ்டிக் வாங்கினேன். ஒரிஜினல் சாய்ஸ் ஸ்டிக் லுக்கில் இருக்கும் இது. அதனால நான் இதை கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் இதை வாங்கினேன். எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு சாய்ஸ் ஸ்டிக் வாங்குறீங்கன்னா, அந்த L6 அந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் மூலிமா யூஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிசியில் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ரேசிங் கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்க்கும்போது அந்த சென்சார் லைட்டாக அந்த பட்டன் எங்கேயாவது டச் ஆகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சுக்கு போகும். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கினா, சாய்ஸ் ஸ்டிக் வாங்கினான். வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதை PS4 கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எதுவும் தெரியலை. இந்த எதுவும் தெரியல. ரேசிங் கேம் ஒன்று PC-யில் கனெக்ட் பண்ணி விளாண்டான். விளாடும்போது பார்த்திங்கன்னா அந்த இது லைட்டாக எங்கிட்ட டச் ஆகிருந்து, அந்த வளைக்கிறதுல லைட்டாக டச் ஆகிருந்துருக்கு. அதிலே ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே டச் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. லைட்டாக வளைஞ்சிக்கிட்டு அது பட்டுக்கு போணுச்சு. அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் பீஸ் வந்தாலும் வருங்கிறது கண்டு தான் நான் இதை சொல்கிறேன். எப்போ நீங்கள் சாய்ஸ் ஸ்டிக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதாவது கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. ரேசிங் கேம் ஃபஸ்ட்டு விளாண்டு பாருங்கள். எல்லாம் நல்லா ஒல்லாம் ஒர்க் ஆகுதா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா வாங்கினாக்கில் செக் பண்ணி பார்த்தா தான் ரிட்டர்ன் பாலிசி இருந்தால் டக்குன்னு ரிட்டர்ன் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாங்கின சாய்ஸ் ஸ்டிக்கு. இது வந்து புத்து சாய்ஸ் ஸ்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா PS4 வந்த சாய்ஸ் ஸ்டிக்கு. ரெண்டுமே பிளாக் தான். கொஞ்சம் PS4 வந்த சாய்ஸ் ஸ்டிக், ஒரிஜினல் சாய்ஸ் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பாலிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இதாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுறது ஒரு ரஃப்பாக இருக்குதுலாம். பட்டன் கிளிக் பண்ணுற ஒரிஜினலோட டிஃப்ரெண்ட். இந்த டூப்ளிகேட் இதில் உள்ளது கொஞ்சம் இது இருக்குது, டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கிளிக் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும் எப்போவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளறிக்கு போய் PS4 கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் டைம் உங்கள் சாய்ஸ் ஸ்டிக்கை வேறு ஒரு PS4 உள்ள சாய்ஸ் ஸ்டிக்கை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, டேட்டா இது மூலமாக ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா இதுக்குள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ஒரு சாய்ஸ் ஸ்டிக் வாங்க, டேட்டா இது மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் PS பட்டன், இந்த PS பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் கனெக்ட் ஆக டிலே ஆகும். ஃபஸ்ட் டைம் கனெக்ட் ஆகிடுச்சுனா அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆக ஸ்பீட் ஆகிடும். இப்போ நம்ம காட் ஆஃப் வார் ஃபஸ்ட் விளாண்டு பார்ப்போம். காட் ஆஃப் வார், காட் ஆஃப் வார் 4. அடுத்து நிறைய கேம்ஸ்லாம் வருது, அடுத்த வாரத்துலேருந்து வருது. என்னென்ன கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, WWE, ஷேடோ ஆஃப் த தம்ப் ரைடர். ஸோ இங்கே வந்து எல்லாம் விளையாடுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இடத்தை அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கோம். நல்ல இருட்டாக்கி நல்ல லைட்டிங் செட்டப் கூட ரெடி பண்ணலான்னு பார்க்குறோம். அதை ரெடி பண்ணாக்கல அடுத்த வீடியோ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை நான் அடுத்து ஒன்று போடுறேன். வெயில் உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். நல்லா எடுப்போம். யூஸ் பண்ணால் நல்லா இருக்கு. ஏதோ ஓகே, ஆனால் ஒரிஜினலாக இருக்கு வராது. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு
ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹனி இஸ் சேயிங் டு கெட் இட் இன்டு தி பாய்ஃப்ராஸ்ட்.